நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற சொந்தங்களுக்கு தெரியும், நான் காட்டக்கூடிய நிறைய வீடுகளில் ஏதாச்சும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தை ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னா இது ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டில் அப்படி எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வீடு கட்டுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஆரம்பித்து வீட்டோட பிளானிங், இன்டீரியர், எக்ஸ்டீரியர்னு எல்லாத்தையுமே ஸ்பெஷலாக பண்ணி வீட்டை ஆல்ரவுண்டராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கக்கூடிய இடத்த நீங்கள் ட்ரோன் வியூவிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய ரெசிடென்சியல் பிளாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டோட பிளானிங்னு பார்க்கும்போது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய 3.85 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2800 சதுரடியில் ஒரு வசதியான 3BHK வீடை ஹோம் தியேட்டர் ரூமோட அமைச்சிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க்கோடையே செம கிராண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கான எலிவேஷன் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் வீட்டோட டெல்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியும் வீட்டோட இன்டீரியர் ஒர்க்ஸை சூப்பராக செம்மையாக செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த வீடு சேல்ஸ்க்காக அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை நம்ம வீடியோவில் போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின்டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டை 28 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாகவும் உள்ள 3.85 சென்ட் லேண்ட் ஏரியாவில் டியூப்ளெக்ஸ் மாடலில் 2800 சதுரடியில் ஒரு வசதியான 3BHK வீடாக ஹோம் தியேட்டர் ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான கலர் காம்பினேஷனில் முழுக்க முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்கோடையே ஃப்ரண்ட் பால்கனி வச்சு நிறைய மாடர்னான லைட்ஸை மாட்டி செம்மையாக கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிராண்டான எலிவேஷன் லைட்ஸ் இல்லாமல் பகலில் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி லைட்ஸோட நைட்டில் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸில் யூனிக்கான சிஎன்சி கட் பேட்டர்னோட ஹெவியான மெட்டல் கேட் இருக்குது. இந்த அழகான கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 18x19 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவில் வரக்கூடிய பில்லர்ஸ், பார்க்கிங் ஏரியாவோட காம்பவுண்ட் வால்னு எல்லா இடத்துலையுமே எலிவேஷனில் பார்த்த மாதிரியே அழகான ஸ்க்ராச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ஏரியாவில் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாத்தையுமே மேட் ஃபினிஷிங்கில் ஹெவிடியூட்டி பார்க்கிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இதே பார்க்கிங் ஏரியாவில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் அழகான சிஎன்சி கட் பேட்டர்ன் உள்ள மாதிரியான மெட்டல் பிளைட்ஸை பொருத்திருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் டிசைனர் லைட்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலையும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய ஸ்பேஸ்லையும் சிசிடிவி கேமரா கனெக்ட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அடுத்து இங்கே நம்ம பார்க்குறது வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸில் வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 5x7 இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு முன்னாடியே ரைட் சைடில் ஒரு அழகான உட்டன் ஷோரை உட்காந்துக்கிற மாதிரியான குஷன் செட்டப்போட கொடுத்துருக்கோம். மெயின் டோரோட லெஃப்ட் சைடில் தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் லென்த்தான ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு. மெயின் டோருக்கு மேலே ஒரு அழகான டிசைனல் லைட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை சிம்பிளான டிசைனில் ரொம்ப நீட்டாக தேக்கு மரத்துலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிலவையும் தேக்கு மரத்துலேயே கொடுத்து 8 அடிக்கு பிரம்மாண்டமான ஒரு மெயின் டோரை டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 22x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியாவை. ப்ரௌன் கலர் அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் விண்டோ, உட்டன் டோர்ஸ், ஒயிட் கலர் அமைஞ்சிருக்கக்கூடிய பெயிண்டிங் அண்ட் டைல்ஸ் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த லிவிங் ஏரியாவோட இன்டீரியர் ஒர்க்ஸை உட்டன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கோம். லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு வார்மான ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்ஸ், டிசைனல் லைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கொடுத்துருக்கோம். இதே கலர் காம்பினேஷனில் ஒரு மல்டி மீடியா டிவி நெட்டை ஃப்ளோரிங் லெவலிருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் பேக்லைட் அண்ட் ஸ்பாட் லைட்ஸோட மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே கார்னரில் கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளான நீட்டான டிசைனில் ஒரு பூஜா கேபினெட்டை ரெடி பண்ணியிருக்கோம். வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே 2x4 சைஸில் ஹை கிளாஸ் என வெட்டிஃபை டெல்சலே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக 4 இடத்துல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் லென்த்தான ஜன்னல்களை தேக்கு மரத்துலேயே அமைச்சிருக்காங்க. இந்த ஜன்னல்களுக்கு மேலே நம்ம ஒரு அழகான உட்டன் டிசைன் கொடுத்து ஸ்பாட் லைட் இன்ஸ்டால் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாக்கும் வீட்டோட டைனிங் கம் கிச்சனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெரிய ஓப்பனிங் ஸ்பேஸுக்கு லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் ஷோகேஸ் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷோகேஸ் யூனிட்டோட டாப்பில் அழகான சிஎன்சி கட் டிசைனும் ஷோகேஸ் யூனிட்டில் இருக்கக்கூடிய சோபீஸை ஹைலைட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொருத்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் கம் கிச்சனுக்கான ஸ்பேஸ். 10x20 அளவில் ஒரு வசதியான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சனில் டைனிங் சைடில் கார்னரில் ஒரு அழகான ஹேண்ட் வாஷ் பேசன் மிரர் செட்டப்போட கொடுத்துருக்காங்க.
இங்கே நம்ம பார்க்குற கிச்சனுக்கான ஸ்பேஸில் இன்டிவோக்கை சட்டிலான கலர் காம்பினேஷனில் சூஸ் பண்ணியிருக்கோம். டைனிங் கம் கிச்சனில் வாலுக்கு கிச்சன்லேருந்து ஆரம்பித்து டைனிங் வரைக்குமே கிளாஸான செரமீட்டியல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கிரனைட்டில் அமைச்சு சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இங்கே நம்ம நிறைய பேஸ் யூனிட் கொடுத்துருக்கோம். இது போக வால் யூனிட், டால் யூனிட், பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டுன்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை உருவாக்கியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டோரேஜுக்கான ஒர்க் எல்லாமே பாயில்டு வாட்டர் ப்ரூஃப் பிளையுடுங்கிற உட்ல ரெடி பண்ணி மேலே கிளாஸியான லேமினேஷனாக லே பண்ணியிருக்கோம். இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இன்ச்சஸ் ஹேண்டில்னு எல்லாத்தையுமே ப்ரீமியமான ஆக்சசரிஸில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிட் பேக் ஸ்பேஸ் போகிறக்கான ஒரு எக்ஸிட். சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டலில் மாடர்னாக கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி லெஃப்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்குறது சின்ன ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய சிட் பேக் ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டில் வரக்கூடிய எல்லா ரூமையுமே 11 அடிக்கு ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்கிறனால பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்கறது டைனிங் கம் கிச்சன் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் 8 அடிக்கு ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோரும் கூட இன்டுவொர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். அளவு 11x16. சீலிங்க்கு ஒரு அழகான சிம்பிளான நீட்டான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்கோம். ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரூப் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கையும் அதுலேயே அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை குஷன் செட்டப்போடையும் கொடுத்துருக்கோம். இதெல்லாத்தையுமே வுட் அண்ட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்க்கும் பாத்ரூமோட டோரும் கூட இன்டிவோக்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான கஸ்டமைஸ்டு டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம் 5x7 அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டெல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட்க்கும் பாத்ரூமோட சீலிங் ஹைட்டும் கூட 11 அடிக்கு இருக்கிறனால பிரம்மாண்டமாகவே இருக்குது. டாய்லெட்க்கும் பாத்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஃபிட்டிங் சானிட்டரி வேர்ஸ் எல்லாத்தையுமே ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டிவி நெட்டுக்கு பேக் சைடில் மறைவாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸில் வர த்ரெட்டுக்கு கிரனைட் ஒர்க்கை யூஸ் பண்ணி ரைஸுக்கு டெல்ஸ் ஒர்க்கை கொடுத்து ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே அழகான உட்டன் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்குது. ஜன்னலில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய கிரில்ஸும் கூட அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியா வழியாக வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஹோம் தியேட்டர் ரூமுக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கும் செம்மையான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லேசர் கட் டிசைன் உள்ள மாதிரியான பேட்டர்ன் உள்ள பேனல்ஸை பொறுத்தி ரெடி பண்ணியிருக்கோம். 8x16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாலேயே ஒரு ஸ்டடி டேபிள் செட்டப்பை ரெடி பண்ணி குஷன் செட்டப்போட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் பிளான் பண்ணி ரெண்டு சைடில் அழகான ஷோகேஸ் யூனிட்டையும் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கீழேயே ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸும் இருக்குது. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் ஹைலைட்டான ஹோம் தியேட்டர் ரூம். இந்த ஹோம் தியேட்டர் ரூமை 10x16 அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹோம் தியேட்டர் ரூமுக்கும் கூட அழகான ஃபால் சீலிங் செட்டப்பை கொடுத்துருக்கோம். இங்கேயே கீழே டிவிஆர் பாக்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் அங்கேயே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸும் அமைச்சிருக்கோம். ஹோம் தியேட்டருக்காகவே அமைச்சிருக்கக்கூடிய இந்த ரூமை நம்ம ஹோம் தியேட்டர் செட்டப்போட ஹோம் தியேட்டர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த வீட்டோட ஃபோர்த் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான பிளானோட தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டர் ரூம்லையும் ஷோபீஸை ஹைலைட் பண்ணுறக்கான ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் பொருத்தி ஒரு ஷோகேஸ் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். அளவு 11x16. இந்த பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டு ஒர்க்ஸும் அதில் பண்ணியிருக்கக்கூடிய லைட் எஃபெக்ட்ஸும் அதோட கலர் காம்பினேஷனும் ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வார்ட்ஃபுல்லாமே வார்ட்ரூப், அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கூட இருக்குன்னு எல்லாத்தையுமே லைட் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு அழகான மல்டிமீடியேட்டிவ் யூனிட்டை பிளான் பண்ணியிருக்கோம். சீலிங்க்கு இந்த டிசைன் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்க்கும் பாத்ரூம். அளவு 5x10 வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாழ்க்கும் யூனிக்கான பேட்டர்னில் டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் நல்ல தண்ணி லைன், உப்பு தண்ணி லைன்னு ரெண்டுமே இருக்கிறனால டாய்லெட்க்கும் பாத்ரூம்ஸ்லையும் கிச்சன்லையும் ரெண்டுக்கான டேப் கனெக்ஷனையும் கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட 3வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம், அளவு 10x16. இந்த பெட்ரூம்ல ஒரு ஃப்ரெண்ட் பிரைவேட் பால்கனி இருக்கு. இங்கேயும் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஷோகேஸ் யூனிட், ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரூப், லாஃப்ட் கப்போர்ட் ஒர்க், அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட், சீலிங்கில் ஒரு அழகான நீட்டான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்குன்னு எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பாத் டப்போடையாக அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x16. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கிறதுனால ஒரு பெரிய பாத் டப் செட்டப்போட இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டாய்லெட்கும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் பாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டெல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்கும் பாத்ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி, அளவு 6x16. ஒரு பெரிய பிரைவேட் ஃப்ரண்ட் பால்கனியா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பால்கனி மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டோட பிளானிங்கே ஸ்பேசிஸாக தான் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய சைட் வால் எல்லாத்தையுமே ஸ்க்ராச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிட்டல் சிலே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொருத்திருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி பிளானோட அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேர் கேஸை பயன்படுத்தி மேலே டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே சேஃப்டிக்காக ஒரு ஹெவியான மெட்டல் டோரை கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது. இந்த ஓப்பன் டெரஸ்லேயே சின்ன ஒரு யூட்டிலிட்டிக்கான ரூம், வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான பொசிஷனோட அமைஞ்சிருக்கு. இது போக டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஹேங்கிள், அது போக ரெண்டு பெரிய வாட்டர் டேங்க், ட்ரிங்கிங் வாட்டருக்கு தனியாகவும் சால்ட் வாட்டருக்கு தனியாகவும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளோட இது நம்ம வீடு இன்டீரியர் டீம் நம்மளோட பில்டர் சொந்தத்துக்காக பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தது. இந்த இன்டீரியர் ஒர்க்கில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கோயம்புத்தூர் காரமடை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் மெட்ரோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி பிளைவுட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸுங்கிற கடையில் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான வீடும் சேல்ஸுக்காக தான் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடை டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பக்கத்துலேயே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கொடலாக சேர்த்தி 1,10,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பார்த்தன உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே இனியொரு அழகான சூப்பரான வீட்டோட திரும்ப வர, அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.